ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் நூர்லவன். இந்த வாரம் வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரே சீரியஸான டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு மைண்ட் செட் ரிலாக்ஸுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சில்லான டாபிக், கொஞ்சம் ஜாலியான டாபிக் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தேன். சரி, இந்த சில்லான டாபிக் ஜாலியான டாபிக் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பையனை பற்றியான டாபிக் தான், ஒரு 10th ஸ்கூல் பையனோட லைஃப்பை பற்றின டாபிக் தான். அண்ட் தென் இது வந்து அமெரிக்கா அப்படிலாம் அங்கேயெல்லாம் கிடையாது, இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ரியலான ஒரு பையனோட அவனோட உண்மையான ஒரு ஸ்டோரி தான் இது. வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் எடுக்கிறக்கு டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிறக்கு டிலே ஆயிடுச்சு. ஸோ ஒன் டே ஆயிடுச்சு, நான் அடுத்த நாளே போடலாம் அந்த ஐடியா தானே. ஓகேங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பையனை பற்றி முதல்ல சொல்லிக்குவோம். அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பையனோட பேர் சொல்ல மாட்டேன். அண்ட் தென் அந்த பையனோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறதில்ல. இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய க்வெஸ்டினே, அந்த பையன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட பொறுப்பு தான். எனக்கு அது வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட க்வெஸ்டினை வந்து லீவ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு தனியாக மெயில் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு பையன்னா, திக்குவாய் உள்ள ஒரு பையன்தான். அண்ட் தென் இது இவன் வந்து 10th படிக்கிறதுக்குள்ள 10 ஸ்கூல் மாறினாங்க. என்னடா 10th படிக்கிறதுக்குள்ள 10 ஸ்கூல் மாறினான்னா கொஞ்சம் யோசனையாக இருக்கும், எனக்கே யோசனையாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் வந்து எப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்க, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம கதையோட ஹீரோ தான், ஹீரோயின்லாம் கிடையாது, ஹீரோன்றதுனாலே ப்ராப்ளம் தான். ஸோ வந்து ஹீரோயின்லாம் வேணாம், ஹீரோ தாங்க இவர் வந்து. இவங்க ஃபஸ்ட்டு இவங்க ஃபேமிலியை பற்றி பார்த்துருவோம். இவங்க ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸுங்க. இவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அண்ட் தென் இவங்க இது அப்பா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணி தம்பி இவர் வந்து ஹீரோ, நம்ம ஹீரோ வந்து இது பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருந்திருக்காங்க. அதாவது இவங்க அப்பாவோட அம்மா வீட்டில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ வந்து இப்படி இருந்துக்கிட்டு வராங்க. இருக்கிறப்ப இது கொஞ்ச நாள் போகுது, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஹீரோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியுது. அவங்க மாமியை சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து பொன் குழந்த பிறந்த உங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்று அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ அம்மாட்ட சொல்கிறாங்க. ஓகே, ஹீரோ வந்து உடனே ஹீரோ அம்மா வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே போகிறாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஆண் குழந்த தான் பிறக்கணும் அப்படின்னு. அப்படி வந்து கஷ்டப்பட்டு பிறந்தது தான் நம்மளோட ஹீரோங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நாள் இது ஹீரோ பிறந்த நேரம் பார்த்து அவங்க மாமியார் வீட்டை விட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனி கொடுத்துன வந்துடுறாங்க. தனி கொடுத்துன வந்து கொஞ்ச நாள் வசிச்சுக்கிட்டு வராங்க. வசிச்சுக்கிட்டு வரப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த டயத்தில் வந்து அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஃபாரின் போகிற டைமும் வருது, ஃபாரிங்கும் போகிறாங்க. ஃபாரின் போகிறப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்குற வயசு வருது, அதாவது 5 வயசு வருது. ஸோ 5 வயசு வரப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க. முதல்ல வந்து எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கார்ப்பரேட் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து விருப்பப்படுறாங்க. அண்ட் தென் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேணா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது ஃபாரின் இங்கே இருக்க தான் அப்படி சொன்னீங்கண்ணா, இங்கே தான் இப்போ ஃபாரின் போயிட்டீங்களே. ஸோ வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பிரிவாதத்துனால வந்து அவங்க அந்த பையனை வந்து, அது நம்ம ஹீரோ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் சரி, ஒவ்வொரு டேமுக்கும் ஃபீஸ் கட்டுறது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்குங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தினால அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்ணலங்க. ஒவ்வொரு டேமுக்கும் அவங்க அம்மா ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குங்க. ஒன்னிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் அவங்க எல்லா அவங்க அந்த நம்ம ஹீரோ வந்து இது ஒரு ஸ்கூலில் படிக்கிறாருங்க. இது வந்து மொதல் ஸ்கூலுங்க. ஓகேவா, அடுத்து வந்து நம்ம ஹீரோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வராருங்க. அதே ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, நம்ம சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அவங்க இது ஹீரோவோட அதாவது அப்பாவோட அம்மா வீட்டில் இல்லாமல் தனியாக நம்ம சொந்த ஊரில் தனியாக ஒரு வீடு பிடிச்சாங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்க அம்மாவும் நான் ஹீரோட அம்மாவும் ஹீரோ கூட்டிகிட்டு அவங்க பாப்பா கூட்டிகிட்டு நம்பி வந்து வேறு ஊருக்கு போகிறாங்க. போகிறப்ப நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே பிடிச்சிருக்காரு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாதியில் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனோன்னா இங்கே வந்து 2nd ஸ்கூலுங்க இது வந்து. கூப்பிட்டு போகிறப்ப சரி அந்த ஸ்கூலில் சேர்ப்போம் அப்படின்னா அதுதான் வீட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் உள்ள ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல். அண்ட் தென் நல்லா சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்கூலுங்க. சரி, ஃபீஸும் கொஞ்சம் கம்மியான ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் இன்டர்வியூவில் நம்ம ஹீரோ வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லிடுறாருங்க. பட் ஆனால் எதில் லாக் ஆகிடுறாருன்னா இக்கிஞ்சில் வந்து லாக் ஆகிருங்காருங்க. இக்கிஞ்சில் லாக் ஆனால் இக்கிஞ்ச தெரியாத பையனா நாங்கள் வந்து எப்படி ஸ்கூலில் சேர்ப்போம், அதாவது எப்படி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாதியில் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து மறுபடியும் தூக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாதியில் போட்டு விட்டுறாங்க.
இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து அவர் அவரோட லைஃப்பில் வந்து நடக்கணும்னு அவர் வந்து யோசிச்சு பார்க்கலங்க. அது வந்து அவருக்கு பின்னாடி பெரிய ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்துன்றதை அவர் யோசிச்சு பார்க்கலங்க. ஓகேங்க, இப்படி ரெண்டாவது ஸ்கூல் மாறிடுறாருங்க. ரெண்டாவது ஸ்கூல் மாறிட்டு இது ஸ்கூலில் வந்து அவர் நம்மளை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்றக்காது. அந்த வருஷம் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்ப பாதியில் அவர் வந்து அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்து ப்ரைஸ் வாங்குறாருங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்குறாரு, ஸ்கூல்லே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாரு. ஸோ அந்தளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஒருத்தவர் தான். ஓகேவா, இப்படி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறப்போ அவங்களோட அப்பாவோட அம்மா இருக்காங்க, அதாவது ஹீரோவோட அம்மாவோட மாமியார், அவங்க வந்து மறுபடியும் வந்து இவங்க இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து அவங்கள அவங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், ஸோ அவங்களால இருக்க முடியல, மறுபடியும் சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டுக்கு வராங்க. கான்செப்ட் வரப்போ நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து மறுபடியும் முடிக்கிறாருங்க. மறுபடியும் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. மறுபடியும் வந்து அதோடு அவங்க அம்மாவோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. சொந்த ஊருக்கு மறுபடியும் அவங்க அப்பா வந்து கூட்டு போய் வச்சிடுறாரு. கூட்டு போய் வைக்கிறப்ப ஹீரோ வந்து சேர்றாரு மூணாவது ஸ்கூலுங்க. இது வந்து ஹீரோ வந்து மூணாவது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி அங்கே உள்ள மிஸ்ஸுங்கள்லாம் கேள்வி கேட்டு டென்ஷன் ஆக்கி மிஸ்ஸே அழுகு விட்டுறாருங்க. ஒரு கட்டத்தில் மிஸ் அழுகு விட்டோம்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வரப்ப இந்த மாதிரி உங்கள் மையன் வந்து இந்த கேள்வி கேட்டு அழுகு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னன்றாங்க, நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. என்னடா இப்படி போட்டு கேள்வியாக கேட்டு கொள்றியா மேடா அப்படின்னு சொல்லி கேட்டு அடிக்கிறாங்க. ஓகேங்க, இப்படி போகிறப்ப அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஏன் மையன் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறான், நீ வந்து இந்த ஸ்கூல் ஜாயின் மாற்றி விடுவோம் பையனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு அவங்க அக்காவோட அக்கா மாதிரி அவங்க பேச்சை கேட்டு சரின்ட்டு அவனை வந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றுறாங்க. அதாங்க ஹீரோட ஃபோர்த்து ஸ்கூல். ஓகேவா, அந்த ஃபோர்த்து ஸ்கூல் மாற்றுறாங்க. ஃபோர்த்து ஸ்கூலில் ஹீரோ வந்து படிக்கிறாருங்க. படிச்சுட்டு இருக்க கொஞ்ச நாள் படிச்சிருக்காருங்க. ஃபிஃப்த் வரையும் படிச்சிருக்காரு. ஃபிஃப்த்து படித்தோம்னா திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு நம்ம பையனை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருதுங்க. ஹாஸ்டலில் சேர்த்தா நம்ம பையனை வந்து கரெக்டாக வருவோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவர் வந்து எப்படி வளர்க்குறாருன்னா அடித்து மிலிட்ரிக்காரன் வீட்டில் இருக்கிற மாதிரி வச்சு வளர்க்குறாருங்க. ஸோ வந்து இப்படியே வளர்த்துக்கிட்டு வரப்போ ஹாஸ்டலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வராருங்க. சரின்ட்டு கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறாங்க. அதாவது எப்படின்னா ஃபிஃப்த்து முடிச்சோன்னா கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறாங்க. சிக்ஸ்த்து ஜாயின் பண்ணாமல் ஹாஸ்டலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஆமாம், இது எத்தனாவது ஸ்கூலு மறந்துட்டேன் பாருங்களேன். சரிங்க, கணக்கில் வச்சுக்கோங்க நீங்களே. ஓகேவா, இப்படி வந்து ஹாஸ்டலில் விடுறாங்க. ஹாஸ்டலில் விடுறப்ப அந்த பையனால் இருக்க முடியல. ஒரு ஒன் வீக் ஆகுது, இது ஒரு ஒன் வீக் குறையும் தாக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கு மேலே அவனா அது நம்ம ஹீரோனால இருக்க முடியல. அங்கே ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வரப்ப ஏதோ இருக்க முடியாத ஒரு காரணத்தினால தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அழுது ஹீரோ நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் வந்துடுறாருங்க. சொந்த ஊருக்கே வந்துட்டு அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் சிக்ஸ்த்து வந்து கண்டினியூ பண்ணுறாருங்க. சிக்ஸ்த்து கண்டினியூ பண்ணோன்னா கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து அதாவது மறுபடியும் இவங்க அம்மா சொந்தத்தில் வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலில் சேருங்க நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து அப்போ ஃபாரிங்லேருந்து வந்துட்டாருங்க. வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கார். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் வந்து பழைய ஸ்கூல்லே படிக்கிறேன், நல்லா தான் எனக்கு படிப்பு வருது, என்னை நம்புங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆனால் வீட்டில் வந்து கேட்க மாட்டுறாங்க, நீ வந்து மற்ற இந்த ஸ்கூல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் படிக்க வர்றாங்க. சிக்ஸ்த் படிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து சிக்ஸ்த்து முடிச்சுட்டாருங்க. அதாவது இந்த பழைய ஸ்கூலில் சிக்ஸ்த்து முடிச்சு படிக்க விட்டாங்க. சிக்ஸ்த்து முடிச்சுட்டு செவன்த்து கொண்டு போய் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் என்னன்னா அங்கே வந்து ஓவர் ஃபீஸாக இருக்குது. அண்ட் தென் நம்ம ஹீரோ ஏற்கனவே நல்லா படிக்கிறவர் தான். ஸோ வந்து நல்லா படிச்சுட்டு வராருங்க. எத்தனாவது ஸ்கூலில் எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்களே கணக்க வச்சுக்கோங்க. பத்து ஸ்கூல் கரெக்டாக வருதான் பார்த்துக்கோங்க. வரலைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஸோ வந்து இப்படி இது ஒவ்வொரு ஸ்கூலில் மாறிட்டு வரப்போ செவன்த் வந்து ஸ்கூலில் படிக்கிறாருங்க. செவன்த் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு வந்து திடீர்னு ஒரு க்ரஷ் வரும். அதாவது இது எப்படி அப்படின்னா மற்றவங்களுக்கு பார்க்குறது வந்து க்ரஷ், ஆனால் இது வந்து பெட்டுங்க, பசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெட். அதாவது இது பண்ணி கரெக்ட் பண்ணால் 1000 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டு வருதுங்க. ஸோ வந்து அந்த பெட்டு வர்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணி அப்படி இப்படின்றாரு. ஒன்றும் முடியல, பட் ஆனால் 1000 ரூபா வந்து லாஸ் ஆக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாகி வந்திருக்காரு. பட் ஆனால் அந்த பையன் வந்து 1000 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இது வெளியே போகிறவங்க வந்து லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுட்டு ஓகேங்க இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து 8th முடிக்கிறாரு நம்ம ஹீரோ. 8th முடிச்சு 9th மறுபடியும் அவள் அப்பாவுக்கு தாட்டு வருது. சரி, உனக்கு கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்டலில் விடலாம் அப்படி. இப்போ வந்து அப்போ வந்து சின்ன பையன் அழுதுன்னு வந்துட்டான். இப்போ வந்து அழுத நம்ம போய் கூப்பிட மாட்டோம் அப்படின்ற கான்செப்ட்க்கு வந்துடுறாருங்க. ஸோ வந்து 9th வந்துருச்சுங்க. 9th வந்தோன்னா அவங்க அப்பா ஃபஸ்ட்டு நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கிட்டே வச்சுக்கோம் அப்படின்ட்டு அங்கே கூட்டு போய் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலில் வந்து அந்த பையனுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அந்த ஸ்கூலில் விட்டு வெளியேற்றாங்க. ஓகே அப்படின்ட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மறுபடியும் போய் இன்னொரு ஸ்கூலில், அதாவது ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறாருங்க. விடுறப்ப அங்கேயும் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக ஒரு 1 மந்த் போதுங்க. 1 மந்த் போகிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, கையில் 10 பைசா கிடையாதுங்க. என்ன பண்ணிடுறாரு, காசு கொடுத்தா ஓடி வந்துடுவான்ட்டு எகிரி கூச்சு பட்ட பகல்லே ஒரு 12 மணி இருக்குங்க. எகிரி கூச்சு போனவர் அவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்டு எப்படியும் ஒரு 100-120 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த 120 கிலோமீட்டரும் லிஃப்ட் கேட்டே ஓடி வந்துடுறாருங்க. லிஃப்ட்டு கிட்டே ஓடி வந்து வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆள் இல்லைங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சா
வீட்டில் ஆள் இல்லை, பார்த்தா அவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க, வகீர்னு போச்சு, சரி நம்ம ஓடி வந்தது வேஸ்ட்டு அப்படின்னு மறுபடியும் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறாங்க, அதே ஸ்கூலில் அதே ஹாஸ்டலில் விட்டுறாங்க, வேறு ஹாஸ்டலில் சேர்த்த இடத்துல. ஸோ வந்து விட்டுறப்ப அங்கேயே படிக்கிறாருங்க, அங்கே வந்து படிக்க முடியும், அப்புறம் உடம்பு சரியில்லாமல் வந்துடுது அவருக்கு, அந்த இடம் வந்து ஒத்துக்காகாமல் உடம்பு சரியில்லாமல் வந்துடுது. ஸோ அவர் வந்து அவர் கூப்பிட்டு வந்துடுறாருங்க, கூப்பிட்டு வந்து கடைசியாக ஒரு 10வது ஸ்கூலுங்க, அதாங்க ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அதாவது அவங்க அம்மாவோட சொந்த ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க, அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஹீரோ வந்து 9th முடிச்சு ஒரு வழியாக 10th வந்துட்டாருங்க. 10th வந்து திடீர் மறுபடியும் அவங்க வீட்டில் ஒரு பஞ்சாயத்துங்க, இவனை வந்து நான் யார் வந்து அந்த ஸ்கூலில் சேர சொன்னால் நான் வந்து ஃபீஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வருதுங்க. அந்த டைம்னு பார்த்து தான் நம்ம ஆளுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து விழுதுங்க, ஸ்காலர்ஷிப் பண்ணாத வரை ஏறாததுக்கு அந்த டைத்தில் கரெக்டாக வந்து விழுந்து அதை காப்பாற்றி கடைசியில் 10th வரும் வந்து முடிச்சிருக்கேன். இது வந்து உண்மையான ஸ்டோரிங்க, ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி. இது வந்து நான் சொல்கிறப்பே பாதி பேத்துக்கு வந்து புரிஞ்சிருக்கு அது யாரோட லைஃப் ஸ்டோரி அப்படின்ட்டு. தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து யாருன்னு சொல்லி கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து மெயில் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சரி இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்க்குறவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறீங்க, தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய வியூஸ் வந்து கிடைக்காம குழம்பு உட்காந்துருக்கீங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.